சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே ஏப்ரல் எட்டு பங்குனி இருபத்தி ஐந்து பாவனை பகவானே உன்னை நான் பாவிக்கின்ற பொழுது என்னுடைய பவரோகம் மறைந்து விடுகிறது நின்னையே நினைந்திருக்க அருள் புரிவாயாக அடிக்கடி உன் நெஞ்சத்தில் வரும் நினைவு ஏது ஓய்வு வேளையில் உன் நெஞ்சம் எதன்கண் ஓடுகிறது தனித்திருக்கும் போது உனக்கு உண்டாகும் எண்ணம் யாது நீ பாவிப்பது மேலானது என்றால் நீ மேல் நோக்கி செல்லுகிறாய் அது கீழானது என்றால் நீ கீழ்மையை நாடுகிறாய் புனிதமான பாவனை ஒன்றே உன்னை படிப்படியாய் உயர்த்துகிறது என்பதை நீ ஓர்ந்து பார் ஏது பாவித்திடினும் அதுவாகி வந்து அருள் செய் எந்தை நீ குறையும் உண்டோ தாயுமானவர் பாவனை பாவனை அப்படின்னா என்னன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் பாவனை என்பது மனசனுடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி சாதாரணமாக ஒரு பொருளையோ சூழலையோ மனிதரையோ புரிந்து கொள்ளும்போது நம்முடைய அகங்காரம் நம்முடைய தன்னுணர்வு அது இருந்து கொண்டு அதை வச்சுட்டே புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவோம் இங்கே பாவனை செய்கிறது என்று சொன்ன நாம் இந்த அகங்காரத்தை ஒதுக்கிட்டு நாமல்லாத இன்னொரு பொருளை அது எப்படி இருக்கோ அதை அப்படியே தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவது அந்த முயற்சியில அந்த பொருளினுடைய இருப்பு தன்மைகளை எல்லாம் அப்படியே கற்பனை செய்வது பாவனைங்கிறது கற்பனை தான் அதனுடைய சிறப்பு என்னன்னு இந்த அகங்காரத்தை ஒதுக்கிட்டு அந்த இன்னொரு பொருள் அது எப்படி இருக்கோ அப்படியே புரிஞ்சிக்க முயற்சி பண்றோம் அதுதான் பாவனை இப்போ இந்த பாவனை நமக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும் வாழ்க்கையில சரியாக பயன்படுத்தினா இப்போ நமக்கு வந்து கோபம் வருது கோபத்தை அடக்கிக்க முடியல ஒரு சூழல் அப்படின்னு வச்சுக்குவோம் அப்ப நம்ம இந்த கோபத்தை அடக்க முயற்சி பண்றோம் உண்மையா அப்ப என்ன செய்யணும்னா சாதாரண நேரங்கள்ல நேத்திக்கு கோப்பப்பட்டோமே அப்படி கோபப்பட்ட போது எனக்கு என்னென்ன கேடு வந்தது அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது அப்படியே அது புரியும் நாம கோவப்பட்டோமே அவங்க மனசு எப்படி எல்லாம் புண்பட்டது அப்படின்னு அதை பாவிக்கும் போது அவங்களுடைய மனசனுடைய கஷ்டம் நமக்கு புரியும் அப்ப பாவனை என்பது தானல்லாத ஒன்றை அதை சரியா புரிந்து கொள்ள முயல்வது இப்போ உலக விஷயங்கள்ல தன்னை புரிந்து கொள்வதற்கும் பிறரை புரிந்து கொள்வதற்கும் சூழ்நிலைகளை சரியாக கணிப்பதற்கும் பாவனை முறையாக செய்தால் உதவிகரமாக இருக்கும் இப்போ சுவாமிஜி என்ன சொல்றாங்க பகவானே உன்னை நான் பாவிக்கின்ற பொழுது என்னுடைய பவரோகம் மறைகிறது இப்போ நல்ல பாவனைகளினால மனத கொஞ்சம் கொஞ்சமாக பண்படுத்தி வந்தவன் அப்புறம் என்ன செய்யணும் பகவான் கடவுள் இந்த உலகத்தையெல்லாம் கடந்திருப்பவன் என் இதயத்துக்குள்ளும் இருப்பவன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு உணர்வதற்கு நாம என்ன செய்யணுமா நம்முடைய அகங்காரத்தை ஒதுக்கி அதை அப்படியே உணர முயற்சி செய்யணும் பகவானே உன்னை நான் பாவிக்கின்ற பொழுது என்னுடைய பவரோகம் வரைகிறது ரோகம் அப்படின்னா நோய் பவரோகம்னா பிறவி பிணி இந்த உலக வாழ்க்கை என்கின்ற நோய் எனக்கு நீங்குகிறது அதாவது உலகத்துல வாழ்ந்து கொண்டிருப்பேன் ஆனால் நோய் போன்ற இதனுடைய சிரமங்கள் என்னை கஷ்டப்படுத்தாது அந்த அளவுக்கு என் மனசுக்கு ஒரு பக்குவம் வந்து விடுகிறது பகவானை பாவிப்பதினால் எனவே நினைந்திருக்க அருள் புரிவாயாக எனவே நான் எப்பொழுதும் உன்னையை பாவிப்பேன் உன்னையே நினைப்பேன் உன்மயமாய் இருப்பேன் அதற்கு எனக்கு நீ அருள் புரி என்று இறைவனிடம் பிரார்த்திக்கின்றார் இந்த பாவனையை இன்னொரு கோணத்திலே நம்முடைய தினசரி வாழ்க்கையில பயன்படுத்துவதற்கு அடுத்து சொல்லித் தருகின்றார் நேற்று முன்தினம் ஏகாந்தம் என்பதை பார்த்தோம் தனிமையில் இருப்பது இப்போ அந்த தனிமையில் இருப்பதை பயன்படுத்தி தன்னை மனதை பக்குவப்படுத்துவது எப்படி என்று ஒரு உளவு ஒரு குழு கொடுக்கிறார் என்ன சொல்றார் பார்ப்போம் அடிக்கடி உன் நெஞ்சத்தில் வரும் நினைவு எது முதல் கேள்வி உனக்கு எந்த எண்ணம் அடிக்கடி வருகிறது அப்படிங்கறத நீயே கேட்டுப்பார் தன்னாராய்ச்சியில் இறங்குவதற்கு இது ஒரு சரியான ஓய்வு வேளையில் உன் நெஞ்சம் எதன் கண் ஓடுகிறது காரியம் செஞ்சிட்டு இருக்கும் போதோ மற்றவங்க கூட இருக்கும் போதோ அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த காரியத்துக்கு என்ன தேவையோ அதுலயே மனசு செல்லும் அதனால அப்ப முழுக்க அதை அறிய முடியாது மனசனுடைய தன்மையை அறிந்து கொள்ள முடியாது அப்ப என்ன செய்யணும் ஓய்வு வேளையில் அப்ப அந்த காரியங்கள் ஊஞ்சி நடுவுற கொஞ்ச நேரம் நமக்கு ஓய்வு கிடைச்சாலும் மனசு என்ன நினைக்கிறதுன்னு பார்க்கணும் ஓய்வு வேளையில் உன் நெஞ்சம் எதன் கண் ஓடுகிறது டக்குன்னு விட்ட உடனே அப்பாடா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்மளுக்கு பிடிச்சது தான் நினைக்க அதனால ஓய்வு வேளையில் எண்ணம் எதன் கண் ஓடுகிறதோ தான் நமக்கு நாட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் தனித்திருக்கும் போது உனக்கு உண்டாகும் எண்ணம் யாது ஓய்வோடு கூட இப்ப இன்னொரு சூழ்நிலையையும் சுவாமிஜி குறிப்பிடுகிறார் தனிமை ஓய்வும் தனிமையும் இருக்கு தனிமையில இருக்கும்போது பரத்தியார் யாரும் என்னை பாக்கிறதுக்கு பக்கத்துல இல்ல என்னை அவங்க கண்டிக்க மாட்டாங்க நான் நினைக்கிறபடி நினைச்சுக்கலாம் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு சுதந்திரம் வந்து விட்டதா ஃப்ரீயா நினைக்கக்கூடிய நேரம் தனிமை அந்த தனிமையில் உனக்கு எப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாகின்றனன்னு பார்க்க சொல்ற நீ பாவிப்பது மேலானது என்றால் நீ மேல் நோக்கி செல்லுகிறாய் நீ உலக வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும் நிறைய வந்து சம்பாதிக்கணும் எல்லாரும் பணக்காரர் ஆகணும் அப்படி இருந்தா அது ஒரு முன்னேற்றம் நினைக்கிறோம் அக வாழ்வில் முன்னேற்றம் எது நீ பாவிப்பது மேலானது என்றால் நீ மேல் நோக்கி செல்லுகின்றாய் யாரும் இல்ல தனிமையில் இருக்க வேற வேலையும் உனக்கு இல்ல அமைதியா இருக்க இப்ப உன் மனசு எதை நாடுகிறது அந்த நாடக்கூடிய விஷயம் உயர்ந்ததாக இருந்தால் நீ முன்னேற்றம் அடைந்து வருகின்றாய் அந்த விஷயம் கீழானதாக இருந்தால் நீ கீழ்மையை நாடுகிறாய் நீ மேல்மையை நாடுகிறாயா கீழ்மையை நாடுகிறாயா உன்னை நீயே ஆராய்ந்து அறிந்து கொள் இது ஒரு மிக முக்கியமான சுய பரிசோதனை முறை இதை நாம கடைபிடிக்கணும் இதை செய்ய செய்ய நமக்கு வந்து மனசு முன்னேற்ற கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இது என்ன மாதிரி எண்ணம் நம்ம மனசுல தனிமையில ஓய்வு நேரத்தில் வருகிறது தனியாகவும் இருக்கணும் வேலையும் செய்யாம இருக்கணும் அப்பதான் மனசு தன்னுடைய இயல்பான உண்மையான தன்மையை வெளிப்படுத்தும் அப்படி நீ பார்த்து அதன் தன்மையை புரிந்து கொண்ட பிறகு ஒருவேளை அது வந்து கீழானதா மட்டமானதா இருந்தா என்ன செய்யணும் வச்சா இந்த எண்ணத்தை நான் நினைக்க மாட்டேன் இது எனக்கு நல்லது இல்ல அப்படின்னு அப்பவே ஒரு உறுதி எடுத்து அதை ஒதுக்கிட்டு அதுக்கு மாறான ஒரு நல்ல எண்ணத்தை உறுதியா மனசுக்குள்ள போட்டுடணும் இது ஒரு தரம் இந்த வேண்டாத எண்ணம் வந்து பத்து தரம் நல்ல எண்ணத்தை திரும்ப திரும்ப போட்டுடும் இப்ப கோபம் வருது வருத்தியார வந்து சாபம் கொடுக்கணும்னு தோன்றுறதுன்னு வச்சுப்போம் இப்ப நம்ம மனசுக்குள்ள செய்யணும் அவங்கள பத்து தரம் வாழ்த்திடணும் நீ நல்லாரு 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 நல்லாருன்னு சொல்லிடணும் அப்ப அந்த எதிர்மறை எண்ணம் மறைந்துவிடும் இப்படி தனிமையில் வேறு செயல்கள் புரியாத போது மனது எதை எண்ணுகிறது என்பதை கவனித்து பார்த்து அந்த எண்ணம் மேலானதாக இருந்தால் என்ன செய்யணும் அதன் கூட நாலு தரம் நினைச்சு நினைச்சு பார்க்கணும் அதன்படி செயல்படுத்தி பார்க்கணும் இப்படி செய்ய செய்ய நம்முடைய பண்பு உயர்ந்துவிடும் புனிதமான பாவனை ஒன்றே உன்னை படிப்படியாய் உயர்த்துகிறது இப்ப சுவாமிஜி ஒரு உண்மையை சொல்ற என்ன சொல்ற புனிதமான பாவனை ஒன்றே உன்னுடைய மனசு ஒரு வேலையும் இல்லாதிருக்கும் போது யாரும் பக்கத்துல இல்லாதிருக்கும் போது எதை நாடுகிறது அப்படி நாடப்படுகிற விஷயம் புனிதமானதாக இருந்தால் அந்த புனிதமான பாவனை வெறுமன ஒரு எண்ணமா மட்டும் இல்லாம நீ அதை அப்படியே முழுக்க கற்பனை பண்ணி பாக்கிற அப்படி நீ முழுக்க கற்பனை செய்யறப்பறப்ப அது மயமாகவே ஆகி விடுகிறாய் அதுதான் மனசனுடைய இயல்பு அதனால நீ எதை கற்பனை பண்ற நல்ல விஷயங்களை கற்பனை பண்ணு புனிதமான எண்ணங்களை புனிதமான சூழல்களை புனிதமான நிகழ்ச்சிகளையே நீ கற்பனை பண்ணு அப்படின்னா உனக்கு என்ன ஆகும் நீ புனிதமாகி விடுவாய் புனிதமான பாவனை ஒன்றே உன்னை படிப்படியாய் உயர்த்துகிறது இதான் உன்னை பற்றிய உண்மை இதை என்ன செய்யணும் நீ ஓர்ந்து பார் மனதில் ஆழ்ந்து கூர்மையான மனசோடு வேறு பக்கம் சிந்திக்காம அந்த மதியினால் நீ இதை புரிந்து கொள்ள முயற்சி இது எப்படி மனசு உயர்கிறது எப்படி மனசு கீழ்மையடைகிறது என்று நீ ஓர்ந்து பார் தியானம் செய்து ஆராய்ச்சி செய்து அதை நன்கு புரிந்து கொள் அப்படி புரிந்து கொண்டா நாம என்ன முடிவுக்கு வருவோம் நாம் உயர்ந்ததை நாடினால் நாம் உயர்வை அடைவோம் கீழ்மையானதை நாடினால் நாம் கீழ்மையை அடைவோம் அதனால செயல்ல வர்றதுக்கு முன்னாடி எண்ணத்துல தான் வரும் என்பதனால அந்த எண்ணம் உயர்ந்ததா இருக்கணும் புனிதமானதா இருக்கணும் சுயநலம் இல்லாததாக இருக்கணும் என்பதை நமக்கு சுவாமிஜி இங்கு சுட்டி காட்டுகின்றார் தாய்மானவர் பாடலின் ஒரு வரியை இங்கே மேற்கோள் காட்டுகிறார் ஏது பாவித்தெடினும் அதுவாகி வந்து அருள் செய் எந்தை நீ இறைவன் எப்படிப்பட்டவன் எந்தை என்னுடைய தந்தை என்னுடைய முன்னேற்றத்திற்கு பொறுப்பெடுத்துக் கொண்டு என் மீது அக்கறை காட்டுகின்றவன் இறைவன் அவன் எப்படிப்பட்டவன் அருள் செய் செய்ய எனக்கு அருள் புரிகிறான் எப்படி அருள் புரிகிறான் ஏது பாவித்திடினும் அதுவாகி வந்து அருள் புரிகிறான் நான் எதை மனசார விரும்புகிறேனோ எதை நான் மனதார பாவிக்கின்றேனோ அந்த வடிவில் வந்து விடுகிறான் இறைவன் ஏது பாவித்திடினும் அதுவாகி வந்து இந்த மனசு அதுவாவே ஆகிவிடுகிறது அது எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வரம் அப்ப நான் அதை வைத்துக்கொண்டு நல்லதையே உயர்ந்ததையே பாவித்து விடுகிறேன் இந்த மனதை கொண்டு பகவானே பாவித்தால் நான் இறைமயமாகவே ஆகிவிடுவேன் இதுதான் வாழ்க்கையில நமக்கு இருக்கிற பெரிய வாய்ப்பு இதை புரிந்து கொள்ளாமல் இதனுடைய சூட்சத்தை அறிந்து கொள்ளாமல் கீழ்மையானதை பாவித்து மக்கள் கீழான இயல்பை அடைந்து விடுகிறார்கள் அதனால் துயரப்படுகிறார்கள் பிறருக்கும் துயரத்தை கொடுக்கிறார்கள் நம்ம மனசுடைய இந்த சக்தியை அறிந்து நல்லதையே பாவிக்கணும் உயர்ந்ததையே பாவிக்கணும் மேலானதே பாவிக்கணும் இறைவனையே பாவனை செய்ய வேண்டும் அதனால லலிதா சகஸ்திர நாமத்துல ஒரு நாமம் பாவனா கம்யா பாவனையினால் அடையப்படுபவள் தியானத்துல இறைவனுடைய நம்முடைய இஷ்ட தெய்வத்தினுடைய உருவத்தை நாம் என்ன செய்யறோம் பாவிக்கிறோம் அப்போ அதை சரியா செஞ்சா வேறு எண்ணத்தினால அலைக்கழிக்கப்படாம அதுல முழு மனசையும் குவித்து சரியாக பாவித்தா அந்த நேரத்துக்கு நம்மளுடைய மனசு முற்றிலும் தெய்வமயமாகவே ஆகின்றது அது நம் வாழ்வை தெய்வீகமாக்குகின்றது புனிதமாக்குகின்றது அதனால நம்முடைய பாவனை நல்லதான நாம் நல்லதாகிவிடுவோம் நம்முடைய பாவனை புனிதமாக தெய்வீகமானதாக ஆகிவிட்டால் நாமும் தெய்வீகமாக ஆகிவிடுவோம் இது மிகவும் அரிய உண்மை நம்மை பற்றிய உண்மை மனதின் ஆற்றலை பற்றிய உண்மை இதை உணர்ந்து நம் வாழ்வில் மேன்மையை நினைத்து மேன்மையே பெறுவோமா ஜெய் ஸ்ரீ சாரதா மகா ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கி ஜெய்